படம் ஓடுது, நாங்க ஓட வைப்போம். இன்னும் இருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்கு இருக்கேன்? என்னை கேட்டேன், உன் கட்சி எங்க இருக்க? அங்க இருக்குன்னு உலகத்துல என் கட்சி இல்லாத நாடே கிடையாது, எல்லா ஊர்லயும் இருக்கு. நீ தியேட்டர்ல படத்தை போட்டு கள்ளத்தை அங்க ஓடல இங்க ஓடலன்னா கணக்கு சொல்ல முடியாது. 100 பேர் உட்காந்துருப்பான், ஏ எத்தனை பேர் உட்காந்து எண்ணிட்டு வருவான். உலகம் பெற ஆலோசிச்சிருக்கோம் நாங்க. 130 கோடி நாடுகள், 130 நாடுகள்லாம் வாழ்றோம், 13 கோடி மக்கள். அப்புறம் எங்க படம் ஓடாம எவன் படம் ஓட போகுது? இங்க ஓடுது, ஓட்டுறோம். அதுல தம்பி சுசீந்திரம் மேல எனக்கு அளப்பெரிய நம்பிக்கை உண்டு. நான் அவனுடைய படங்களினுடைய ரசிகன். தம்பி சிவா வந்து சொல்லும் போது மருமகனை இப்படி அறிமுகப்படுத்தலாம்னு யாரு இயக்குனர்னு கேட்டேன். சுசீந்திரன் நம்பி நம்ம பிள்ளைய ஒப்படைக்கலாம். ஏன்னா அவன் வந்து ஒரு சிறந்த படைப்பாளி, அவருக்குள்ள இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வருவார். ஒரு கால்பந்தாட்ட வீரன் அப்படிங்கிறது வந்து விளையாட்டை மையப்படுத்தி எடுத்த எந்த படமும் தோற்றதில்லை, வென்றுதான் இருக்குது. அதனால அவர் மிகப்பெரிய உயரத்திற்கு வந்து வெல்லணும். நாங்கள்லாம் வந்து எங்களெல்லாம் வளர்த்த விதம் சரியில்லை. என் தம்பிலாம் தப்பி வந்துட்டான் சென்னைக்கு வந்ததுனால அவனுக்கு சினிமா ஆர்வம். போஸெல்லாம் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. சினிமாங்கிறது ஏதோ கூத்தாடி பையில கூடாறான், அங்கே போனால் கெட்டு போயிடுவான், அது ஒரு சாக்கடை, அது ஒரு அசிங்கம், இப்படியே சொல்லி சொல்லி எங்களை வெளியேற்றிட்டான். அதில் உருண்டு பிறந்து வந்தால் நாய் பண்ணிலாம் நாட்டாண்டு போயிடுச்சு. எங்களுக்கு தெரியல சினிமானா என்னன்னு தெரியல. சினிமா அது ஒரு பெரிய இது, சினிமா ஒரு வலிமை மிக்க ஒரு ஆயுதம்ங்கிறத கற்றுக் கொடுக்கல, அது சொல்லி கொடுக்கல. நீங்க புனித நூல்களில் இருக்கிற வாசகங்களை விடவும் ஒரு திரை நடிகன் சொல்ற வசனம் வலிமை மிக்கதா இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப இங்க பேசிட்டு போயிட்டாரு என் அன்பு சகோதரன் விவேக் அவர்கள். ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதன், ஒரு திரைக்கலைஞன் செய்து கொண்டிருக்கிறார். ஐயா அப்துல் கலாம் அவர்கள், நான் ஒரு பயணிக்கும் போது சுவர்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு சுவத்தில் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, நான் அணில் வளர்த்தேன் ஓடி போனது, கிளி வளர்த்தேன் பறந்து போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது என்று யாரு? ஐயா அப்துல் கலாம் போட்டிருக்கு. ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ளணும், மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. காக்கா முட்டை தொடர்ந்து என்னுடைய தம்பி செழியனுடைய டூலெட்டு, இன்னைக்கு ஆஸ்கார் விருதுக்கு அவனுக்கு எந்த சிபாரிசும் கிடையாது, அவனுக்கு எந்த பெரிய தயாரிப்பாளரும் எடுக்கல, எந்த பெரிய உச்ச நட்சத்திரங்களும் அதில் நடிக்கல. அவனா தயாரிச்சு அவனா எடுத்து அவனே ஒளிப்பதிவு செய்து அவனே கலையோசனை எழுதி பெரிய அறிமுகம் இல்லாத நடிகர்களை நடிக்க வச்சு டூலெட்னு ஒரு படம் எடுத்து இந்திய விருது எல்லாத்தையும் வென்று இன்னைக்கு ஆஸ்காருக்கு அதுவே பரிந்துரைச்சு போயிடுச்சு. அவனை பாராட்ட யாரும் இல்லை. அவன் அண்ணன் நான் கூட பாராட்டலேன்னு, நம்ம கூட பாராட்டலேன்னு யார் இருக்கா? அந்த மாதிரி படைப்பாளிகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. லெலின் பாரதி, தம்பி இனிக்கோ வந்து மதுரை வானூர்தி நிலையத்தில் என் தம்பி வெற்றிக்குமரன் நாங்களாம் நிற்கும் போது அறிமுகப்படுத்துகிறான். தம்பி லெலின் பாரதி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், என்னடா படம் எடுத்திருக்கேன்னு. அந்த மாதிரி அண்ணன் விஜய் சேதுபதி தயாரிச்சு நான் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன். ஏன் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு அவனோட பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல, உலகத்தின் தலை சிறந்த இயக்குனரோடு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அப்போ எனக்கு தெரியல. மிகச்சிறந்த படைப்பு. அதே மாதிரி தம்பி மாரி செல்வராஜுடைய பரிய இரும்பெருமாள் படம், எத்தனை எத்தனை படைப்புகள் இப்ப வந்திருக்கிறதுல. இந்த 96 சிறப்பா இருக்குங்கிறாங்க. இன்னொரு பக்கம் முண்டாசு பற்றி எடுத்த தம்பி எடுத்து ராட்சசன் ஒரு படம், என் தம்பி சிவகுமார் உட்கார்ந்துருக்கான், அவன் படம் பார்க்கறதே அறிவு. அவன் சொல்றான், அண்ணே ஒரு நூறுக்கு தினிங்கிறது குனிய முடியாதுன்னு, அவ்வளவு விறுவிறுப்பா போதுனே படம்ன்றான். படைப்புகள், மிகச்சிறந்த படைப்புகள் இவ்வளவு வர்த்தக அழுத்தத்துக்கிடையிலையும் வந்து கொண்டுதான் இருக்குது. ஆக சிறந்த படைப்பாளிகள் தமிழ் திரையுலகை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள், பெரிய மாற்றம். அதில் அந்த படைப்புகளின் வரிசையில் என்னுடைய தம்பியின் படம் பில்லா பாண்டியும் இடம்பெறும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள்லாம் கிராமத்தில் இருக்கும்போது ஏத்த இறைக்கிற மூட்டை தூக்குற உழுதுட்டு வர்ற எங்க சித்தப்பன் பெரியப்ப மாமச்சினனுக்கெல்லாம் வயிறு கட்டி கிட்டியா இருக்கு. அப்ப தெரியல அது சிக்ஸ் பேக்னுட்டு.
சிங்கப்பூர் மலேசியா துபாய் எல்லாம் போயிட்டு வர்றவங்க தொந்தியும் தொப்பமா வருவாங்க. இந்த வாரம் உடனத்தை உள்ள ஊரா நாட்டுல போய் கொழு குழுன்னு வந்திருக்கான். எப்படி இருக்கான்னு நாங்க உடல்ல போய் விளையாண்டு விளையாண்டு கால்பந்து கபடியெல்லாம் விளையாண்டு உள்ளியா இருப்போம். இங்க பாரு ஈக்குச்சி மாதிரி தேவாங்க மாதிரி நெஞ்சலும் போட்டு போய் திரியடா நீனு அவனை பாரு உடனத்தை எப்படி தொந்தையும் தப்பமே அப்படி இருக்கான் அப்படின்னு இப்பத்தான் தெரியுது. அடையோ அது கேவலம்ங்கிறது இப்பத்தான் தெரியுது நமக்கு. இது ஒரு சமூக முரண்டானே. கடற்கரையில காலையில தொப்பை குறைக்க நடக்கிறவனுக்கு கை நடக்கிறவன்கிட்ட தான் பசிக்கு கையேந்திக்கிட்டு இருக்க பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். இது ரெண்டு சமூகத்துல தான் இருக்குது. என்ன செய்யறது? அதனால என்னுடைய தம்பிக்கு என் உளப்பூர்வமான பாராட்டு. அதை பாராட்டின எல்லா கதாநாயகனையும் சொன்னான் அண்ணனை சொல்ல, நான் அவனை அழைச்சு பாராட்டினேன். ஏன்னா நான் பட்டுக்கிட்டு இருக்க பாடு எனக்கு தான் தெரியும். என் தம்பி அந்த அளவுக்கு ஒரு ஒரு நகைச்சுவை நடிகன்னு நம்ம பார்க்க கூடாது. அவன் ஒரு தமிழன், ஒரு வீரன், அவனுக்குள்ள ஒரு கதாநாயகன் இருக்கான். என் தம்பி வில்லனா நடிச்சிட்டான, வில்லனா அவன், அவனுக்குள்ள ஒரு கதாநாயகன் இருக்கான். சொன்னார் பாருங்க என் தம்பி ஷாம் சொன்னார் பாருங்க, பிறர் கஷ்டம்னா அடுத்தவன் கண்ணீரை துடைக்க விரல் நிட்டுகிற ஒவ்வொருவனும் கதாநாயகன் தான். கதாநாயகன் கட்டி பிடிச்சு பாடுற மட்டும் இல்ல தம்பி, கதாநாயகன் அவன் இல்ல, பேச முடியாதவனுக்காக பேசுகிறவன், பார்வையற்றவனுக்காக பார்க்கிறவன், நடக்க இயலாதவனுக்காக நடக்கிறவன், ஒவ்வொருவனும் கதாநாயகன் தான் இந்த சமூகத்துல. அப்படி பார்த்தா இந்த இதுல எங்க அண்ணன் வேலராமூர்த்தி தான் என்னுடைய கதாநாயகன். பல லட்சக்கணக்கான மாந்தர்களுடைய வழியை உணர்வை தாங்கி நடந்து போற ஒரு பெரிய கதாநாயகன் என்னுடைய அண்ணன் வேலராமூர்த்தி அவர்கள். இது என் தம்பி மேல சுரேஷ் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில பாசமும் அன்பும் மீதி. மூணு தம்பிகள் மூணு பேரும் ஒவ்வொரு துறையை பிரித்து கொண்டாலும் திரையுலகில அவன் பெரிய ஆளுமையை செலுத்தி வெல்லணுங்கிறதுல எனக்கு அளப்பெரிய ஆசை. அப்படிதான் சொல்லணும், ஒரு பேராசைன்னு கூட சொல்லணும். ஒருத்தன் குழந்தைகள் நல்ல மருத்துவர், அவன் யோசிக்கிறான் மனிதனுக்கு மருத்துவம் பார்க்கறதும் சமூகத்துக்கு மருத்துவம் செய்யறது வேலைன்னு அந்த வேலையை விட்டு என்னோட வந்திருக்கான். 24 மணி நேரமே என்னோட கிடந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மேல போராடி கொண்டிருக்கா. ஒருத்தரை தான் சுரேஷ் மட்டும்தான் திரையுலகில், தமிழ் திரையுலகில பெரிய நடிகனா வருவதற்கு முன்பு மலையாள திரையுலகில் மிகப்பெரிய நடிகனா வந்துடுவான் போல் இருக்குது. மம்முட்டி மோகன்லால் அவர்களோட நடித்து கொண்டிருக்கிறான். அதோட தனிப்பட்ட முறையில் கதாநாயகனாகவும் நடித்து கொண்டிருக்கான். அங்க நடிக்கிறதுல என்னன்னா குறுகிய காலத்தில் படங்களை எடுத்து விடுவார்கள், சிறந்த கதை அம்சம் உள்ள படங்களை எடுப்பார்கள். அது அவர் எடுத்த முதல் படத்தை சுஜித் அவர் எடுத்தார். அது அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் அவர் எடுத்தது. அவ்வளவு பெரிய படைப்பாளிகள் அந்த மண்ணில் இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட போகும்போது அவனுக்கு நடிப்பு என்ன என்னன்னு பக்கம் இருக்கு. நம்ம நினைக்கிறோம், எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் மம்முட்டி அளவுக்கு சிறந்த நடிகர்களை நான் பார்க்கல. ஒரு மிக இல்லாத மிக இயல்பான நடிப்பு. இந்த நடிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஐயா மகேந்திரன் ஐயா சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க, டோன்ட் ஆக்ட் மை ஃபிலிம், ஜஸ்ட் பிஹேவ் மை கேரக்டர், நீ நடிக்காத என் கேரக்டரா வாழ். அதுதான் ஆக சிறந்த நடிப்பு. நடிக்கிறதே தெரியாத ஒருத்தன் நடிக்கிறான் நடிக்கிறாங்கிறதா வாழ்றது. இங்க நிஜத்துல அப்பா செத்துட்டா கதறி கதறி அழுவான், திரையில அப்பா செத்துட்டா அழுதிங்கன்னா ஓவர் ஆக்டிங்ன்றான், திரையில அப்படியே கையை கட்டி நின்னீங்கன்னா எழுதுவான். என்ன செட்டில்டு பர்ஃபார்மன்ஸ்! டே அவனுக்கு அலை வரலடா, அதனால சும்மா நிக்க விட்டுருக்கடா, அவனுக்கு நடிக்க வரல, அதனால அப்படியே. சில புதுசா நடிகைகள் மொழி தெரியாம வந்துட்டா பாட்டுக்கு வாயசைக்கு வரலாம்மா, 1, 2, 3, 1, 2, 3, 4 சொல்லிட்டே இருமா, நாங்க போட்டுக்கிறோமா அப்படின்னு அந்த மாதிரி இதான் நடிப்பது. ஒரு சிறந்த படைப்பு இந்த தலைமுறையில ஒரு இளைஞனுக்கு இருக்காது. கையெழுத்து நாலு புறா உட்காந்து பார்த்துக்கலாம், ஓவியம் போல மாரியம்மத்தோட கையெழுத்து இருக்கும். நாங்கெல்லாம் இணைந்து பாஞ்சாலங்குறிச்சி படம் பணியாற்றினோம். தேவர் மகன படத்தை பார்த்துட்டு ரெண்டு பேரும் தூங்கல, நடு தெருவில் நின்று விடிய விடிய பேசிட்டு இருந்தான். என்ன படம்
படம் என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையில, ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா ஓடுதேன்னு ஒரு வசனத்தை போட்டு முடிச்சு விட்டேன்ட்டு பேசிட்டு இருந்தான். அவ்வளவு பெரிய ஒரு கலைஞன். அவருக்கு இந்த அவருடைய அந்த மண்ணின் மொழியும் இயல்பான நடிப்பும் அவரை மிக உயர்ந்த உயரத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு. அவருக்கு பாராட்டுகள். என்னுடைய தம்பி சூரி, எல்லாருக்கும் சிக்ஸ் பேக்குன்னா நான் கூட சொல்லுவேன், என்னடா சிக்ஸ் பேக் சிக்ஸ் பேக்குங்கிறாங்கடா, பெரிய கஷ்டமா இருக்குடா, அஞ்சாறு செங்கல் ரெண்டு சிமெண்ட் கொண்டாந்துருக்கு, மல்லாக்கு படுத்துக்கிறேன் கட்டி விட்டுருங்கடா அப்படின்னு. அது அதுக்கு பயிற்சி எடுக்கும்போதான் தெரியும். அது ஒரு சித்திரவத கூடத்துல வச்சு கொள்ளுவாங்க, தண்ணி குடிக்காத சோரை திங்காத, அந்தப்ப நம்ம கண்ணு முன்னாடி பிரியாணியை சாப்பிட்டு இருப்பாங்க. ரொம்ப இருக்கும் சொந்தக்காரன் பூரா. எப்ப அன்னைக்கு விருந்து பண்ண, இப்ப பாருங்க என் தம்பி கருணாசு அண்ணே சமைச்சிருக்குன்னு சாப்பிட போகணும்னேங்கிறான். எனக்கு என்ன பண்றது, பழைய மாதிரி இருந்தா சரி வாடா போலாம்ங்கிறான். இப்ப மூணு நாலு மாசம் ஆச்சு சோர்னு ஒண்ண கண்ணில் பார்த்து, அவ்வளோ பிரச்சனையா இருக்கு. இப்ப எவ்வளவோ படங்கள்லாம் கொடுத்தா இந்த பையன் குரங்கொம்பெல்லாம் அடிச்சிருக்கேங்கிறான். என்ன அது அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்ப பிறக்கு பின்னாடி இருக்கிற கலைஞர்களை கொண்டாடுவது இல்லை. இப்ப இப்ப மாறிக்கொண்டு வருது. நான் கூட கேட்டேன் கதாசிரியர் எங்கப்பான்னு, நம்பிட்டேன் அவர் மேலே வரமாட்டாருன்னு. ஏற்கனவே மேல நம்மளை ஏத்த மாட்டாங்க, நீங்க வேற வரமாட்டீங்கன்னா வசதியா போயிடும். அதனால கலைஞர்களை கொண்டாடணும், கலையை போற்றணும், கலைஞர்களை கொண்டாடணும், இல்லைன்னா அந்த சமூகம் வாழாது. என்னுடைய தம்பி ஜீவன், அவன் தம்பி கருணாசு சொன்னது நான் சொன்னேன். இங்க யாரையாரு சொன்னதுங்க, நீ அவனை தம்பி தான் சொன்னான். இவர் பல தடவை சொன்னேன், ஆக சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளன். ஏய் நீ ஒளிப்பதிவுனா ஒளிப்பதிவிலே இரு, இயக்கம் பக்கம் போகாத. இயக்குனர் ஆயிட்டீங்கன்னா புதிதாக வர்ற இயக்குநர்கள் என்ன செய்வாங்கன்னா, பெரிய இயக்குனர் நம்மளை பதிவு போட மாட்டாங்க. புதிய இயக்குனர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவரே இயக்குனர் ஆயிட்டாரு, அவரை ஒளிப்பதிவாளரை போட்டோம்னா கருத்துக்கள் சொல்லுவாரு, இது சரியா வராதும்பாரு, அது சரியா வருவாரு, தன் மேல ஆளுமை செலுத்துவாரு, அதாவது டாமினேட் பண்ணுவாருன்னு நினைப்பாரு, நினைச்சு விட்டுருவாங்க. அது நடந்துச்சு அவனுக்கு. இல்லைன்னா அவன் இன்னைக்கு வந்து எப்படி சொல்றீங்க, மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக வந்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு தம்பி. அவன் இந்த படத்துல பணியாற்றிருக்காங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அந்த மாதிரி திறமையான பிள்ளை. என்னுடைய தம்பி ரித்தீஷோட இந்த நாயகன் படத்தை எல்லாம் இயக்கணும், ரொம்ப திறம்பட இயக்கியிருந்தான். இப்போ இந்த படத்துக்குமே, இந்த படத்திற்கு கதையை எழுதி கொடுத்த மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. ஏன்னா எப்பவுமே பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும், எங்கள் அண்ணன் கருத்தம்மா கிழக்கு சீமேலைக்கு அண்ணன் ரத்தினகுமார் கதையை சொன்னோம், பசும்பொண்ணுக்கு நான் கதை வசனம், எல்லாத்துக்கும் வந்து எங்க பேரை வந்து ரொம்ப கீழே போடுவாங்க, நம்ம பேரெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. எங்க அப்பாட்ட சண்டை நடக்குது ஒரு தடவை, என்ன சொல்ற, ரைட்டு தான்டா பேஸ், அவன் தான்டா கீழே, அவன் தான்டா எர்த்து, அவன் தான்டா அடிப்படை அப்படின்னு. அதனாலதான் எங்க பேரெல்லாம் கீழேயே போட்டுறீங்களாப்பான்னு நான் கேட்டேன். மாதிரி இங்க வந்து கேரளாவில இருந்து இரண்டு படைப்பாளிகள் வந்திருக்காங்க, என் தம்பியை கேரளாவில் அறிமுகப்படுத்தின படைப்பாளிகள். கேரளாவில் வந்து ஆக சிறந்த படங்கள் வருது. அது காரணம், டி தாமோதரன் அல்ல வாசுதேவன் நாயர் இவங்கெல்லாம் கதை எழுதுனா அந்த படம் ஓடும். முதலில் யாரை ஒப்பந்தம் செய்வாங்க தெரியுமில்ல, ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கணும்னா கதாசிரியர். கதையை எழுதி வாங்கிக்கிட்டு கதையை படிச்சு பார்த்து இந்த கதை யாரை கேட்கிறதோ அந்த நடிகனை தான் ஒப்பந்தம் பண்ணுவான். அதனாலதான் அவன்கிட்ட சிறந்த படம் வந்துச்சு. இங்க அப்படி இல்லை, நடிகர் ஒப்பந்தம் பண்ணிட்டு நடிகர் யார சொன்னாலும் சரி, எந்த பொண்ணை நடிக்க சொன்னாலும் சரி, எந்த இசையம் பண்ணு முடிஞ்சு போச்சு. அதனாலதான் தரமான படங்கள் அங்க வந்தது. இங்க எழுத்தாளர்களை மதிக்கிறது இல்ல. எத்தனை பேருக்கு ஆர் செல்வராஜ தெரியும், எத்தனை பேருக்கு கலைமணியை தெரியும். மிகப்பெரிய படங்களை கதைகளை தந்த மேதைகள் வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒண்ணும் இல்ல, திரையில் வருவது ரொம்ப முக்கியம், திரையில் வருவது ரொம்ப முக்கியம்னு எங்க அப்பா கடைசி வரைக்கும் எங்க அப்பா மணி ஒண்ணு என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. நமக்கு வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்பா அவர் சொல்றாரு, நான் வந்து 50 படம் இயக்கிட்டாரு அவரு, ஆனா அவரை தெரியல. அப்புறம் படங்கள் நடிக்க ஆரம்பிச்ச பிறகு 3 வருஷம் ஓய்வா இருக்கிறாரு, 3 வருஷம் நடிக்கல. எல்லா தொலைக்காட்சியிலையும் அவர் பங்கேற்காத படங்கள் இல்லை, எல்லா தினம் அவர் படத்தை போட்டுட்டே இருக்காங்க. அது அவர் சொல்லி காட்டுறாரு. இப்போ உதாரணமே இப்போ எங்கள் அப்பா எடுத்துக்கிறேங்க, பாரதிராஜாவை
இப்படி அப்படி ஒரு படைப்பாளி இந்த மண்ணில் பிறந்தது அவ்வளவு அறிவு ஆக சிறந்த ஒரு படைப்பாளி.